அன்பு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இசிபிஎன் ஒளிபரப்பு கூட்டுத்தாமனத்தின் நிகழ்ச்சி கூடாக உங்களோடு மறுபடியாய் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக, எங்கள் மத்தியிலே கர்த்தர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஏற்படுத்தி கொடுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், ஆண்டவரே ஜனங்களை தொடும்படியாக, பேசும்படியாக, மாற்றங்களை கொண்டு வரும்படியாக, வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு பரிசுத்த ஆவியானவரே, நீர் வழிநடத்தும்படியாக ஜெபித்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டைநிலையை வந்தடைகிறார்கள் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வருவது, தேவ சமூகமண்டை வருவது அவர் கொடுத்த மாபெரிய சிலாக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் அங்கே கிறிஸ்துவை நேசிக்க விரும்புகிறார்கள். இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாக இருக்கும்படியாக விரும்புகிறார்கள். இன்னும் அவரை ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனால் இயேசு கூட அங்கு பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல். இன்று அதே கேள்வியை தான் இயேசு எங்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் எங்களை என்னை அன்பு கூறுகிறீர்களான்னு சொல். சங்கீதம் 18 கத்தாவே நான் உம்மை அன்பு கூறுவேன், தாவீது சொல்லுகிறார். அவர் சொல்லி போட்டு அப்படியே விடவில்லை. அவர் சொல்லுகிறார், என் பெலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அந்த அன்புக்கு முன்பாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், என் பெலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன் என்று. ஆம், இயேசு தேவன் எங்களுடைய பெலனாக இருக்கிறார். அவரை அன்பு கூறுவது எங்களுடைய முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமான பிரியோரிட்டியாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், என் பெலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் தேவனும் என் இரட்சகரும் நான் நம்பியிருக்கிற பலத்த துருவமும் என் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலவுமா இருக்கிறீர் என்று சொல்லி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு நம்பிக்கை அன்பு வைத்திருந்தார். யோவான் 14:23 இயேசு சொல்லுகிறார், உடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நாங்கள் தேவனை எப்படி அன்பு செலுத்துவது, எப்படியாக நேசிப்பது, எப்படியாக பிரியமாயிருப்பது? இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஆகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், இயேசு சொன்ன வார்த்தை, என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல். ஆகவே தேவனுடைய இருதயத்தை திறக்கும் திறவுகோளாகிய அந்த திறவுகோளாகிய வசனத்தை ஒரு மனுஷன் கை கொள்ளும் பொழுது, இயேசு சொல்றார், என் மீது அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவருடைய வார்த்தைகளை, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது, எத்தனையோ வார்த்தைகள் உங்களுடைய காதுகளுக்குள்ளாக போகிறது. இவைகளை குறித்து சொல்லி, என் வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுறோம், அன்பாயிருப்பான் சொல். ஆகவே நாங்கள் இயேசுவோடு ஒரு முழுமையான ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலே நீங்கள் இயேசுவை நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நாங்கள் கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஒபீடியன், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது நாங்கள் அன்பு கூறுகிறோம். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம்
119 உம்முடைய வசனத்தை என் இதயத்தில் வைத்து வைத்துள்ளேன் என்று சொல்லி. ஆகவே அந்த இரு அவருடைய வசனத்தை அவர் இதயத்துக்குள்ள வைத்திருக்கிறபடினால பாருங்க, அங்கு தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்ன காரியம் என்ன என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், தாவீது என் இதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தாவீது எப்படியாக தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவராக மாறினார், இரகசியம் என்ன என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து வைத்தார், தேவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள மனிதனாக. அதனால் சொல்லுகிறார், அதே அங்கு பார்க்கிறோம் அந்த வார்த்தைகளே, நான் பாவத்துக்கு விலகி இருக்கும்படியாக, பாவத்தை விட்டு விலகும்படியாக என்னுடைய அவருடைய வார்த்தைகளை என்னுடைய இதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை ஆராதனை செய்யணும் என்று சொன்னான், இயேசுவோடு நீங்கள் உறவு வைக்க வேண்டும் என்று சொன்னான், இயேசுவோடு ஒரு நீங்கள் நெருக்கமான ஒரு அன்புக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னான், அவரோடு ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினேன்னு சொன்னான், நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்தவருடைய வார்த்தை அநேக பேர் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராகவே ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆனால் இயேசு அங்கு ஆலயத்துக்கு போவதை மாத்திரம் பார்க்கவில்லை, அவரை ஏற்றுக்கொண்டதை மாத்திரம் பார்க்கவில்லை. 12 சீஷர்களும் இயேசுவோடு தான் இருந்தார்கள், இயேசுவோடு தான் பழகினார்கள், இயேசு போகிற இடமெல்லாம் போனார்கள், வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு ஒரு கேள்வியை கேட்டார், எதிரியே நீ என்னை அன்பு கூறுகிறாயான்னு சொல்லி. ஆகவே அன்பு கூறும் பொழுது தேவனை அன்பு கூறுவது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படியாக அந்த அன்பு, நாங்கள் இயேசுவை அன்பு கூறுவென்பதற்கு அடையாளம் அந்த அஸ்திவாரம், தேவனுடைய இருதயத்தை திறந்து அவருக்குள்ளாக நாங்கள் ஒரு ஐக்கியத்தை உறவை வைத்துக் கொள்வதற்கு அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லணும் சொல்லு பாருங்கள், என்னில் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பான். இயேசுவோடு நீங்கள் அன்பாயிருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுதுதான் இரண்டாவது காரியம், பிதா எங்கள் மீது அன்பாயிருப்பார். அப்ப பிதா எங்கள் மீது அன்பாயிருக்க வேண்டும் என்று சொன்னா, நாங்க இயேசுடைய வார்த்தைகளை நாங்க கை கொள்ள வேண்டும், இயேசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இதனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், இதனுடைய வார்த்தைகளுக்கு செபிசாய்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இதனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், தேவன் அவர்களோடு இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அங்கே ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தாவீது மிகவும் அங்கு வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவர். ஆகவே இயேசுவோடு நாங்கள் ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று சொன்னார், இயேசுவை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார், வார்த்தையினால் சொன்னால் போதாது, வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும், அப்பொழுது பிதா அவனில் அன்பாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பார், அன்பாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் முதலாவது எப்படியாக எங்களுடைய தேவனை நேசிக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு நல்ல அடையாளம் இதனுடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். இயேசு எங்களோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட நாங்கள் அந்யோன்யமாக உடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிதா எங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே, அதே வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான்,
தேவனை இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், நல்ல காரியம். இயேசுவுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், நல்ல காரியம். ஆனால் இயேசுவை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை இதனால் அறிவோம். எதனால் அறிவோம்? அவர் அறிந்திருக்கிறது எதனால் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. இயேசுவை அங்கே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சரியாக அறிந்து, இயேசுடைய எப்படிப்பட்டவர், இயேசு என்ன காரியங்களை எங்களுக்கு கற்பித்திருக்கிறார், நாங்கள் எப்படியாக அவரோடு, அவருக்கு பிரியமாக இருக்க முடியும், எப்படியாக இயேசுவோடு அன்பாக இருக்க முடியும், இவைகளை நாங்கள் வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அங்கு இருவரும் குடும்பத்திலே வாழ முடியும். அவர்கள் இருவரும் குடும்ப கணவன் மனைவியாக மற்றவர்களுக்கு தெரிய முடியும், காண்பிக்க முடியும். மற்றவர்கள் பார்த்துவோ இவர்கள் கணவன் மனைவி, ஆனால் இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் ஒருவரையொருவர் சரியாக அறிந்து புரிந்து கொள்வதுதான் சரியான அந்த அன்புக்கு அடையாளம். அப்படி அவரை ஒருவரையொரு சரியாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அது சொல்ல முடியும், அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் சரியான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அதே போல தான் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம் என்று சொல்லி அவரை புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? அவரை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பழைய நாட்களிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், இயேசு ஒரு கடவுள், இயேசு இரட்சகர் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறேன். ரொம்ப நல்ல காரியங்கள், இன்றைக்கு அநேகம் பேர் அறிந்திருக்கிறார். ஆனால் இயேசுவை புரிந்து அறிவதுதான் முக்கியமான காரியம். அவரை அறிந்து எப்படியானவர், அவருடைய தன்மைகள் என்ன? ஒரு முஸ்லிம் சகோதரன் கேட்கிறார், இயேசு எப்பொழுது தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி. இயேசு எங்க சொல்லியிருக்கிறார்? ஆகவே இயேசுவை புரிந்தவன், அறிந்தவனுக்குத்தான் இயேசு கடவுள் என்பதை தெரியும். புரிந்து அறிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையில கூட பாருங்க, அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் அன்பு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான், பிதா அவனில் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். இதெல்லாம் தேவ ரகசியம். பிதாவும் இயேசுவும் ஒருவனுக்குள்ள வர்றதுக்கு, பிதா ஒருவனுக்குள்ள வரணும் என்று சொன்னான், இயேசு இல்லாம பிதா வரமாட்டார். இயேசு அறியாம பிதாவை உள்ளுக்குள்ள பிதா வரப்போறதில்லை. இயேசு சொன்னார், என் கற்பனைகளை, என் வசனத்தை, ஒருவன் என்ன என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். எவ்வளவு அங்கு பாருங்க, என்ன எவ்வளவு ஒரு ஆழமாக சொல்வார், எவ்வளவு எங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார். எங்களை ரட்சித்த அன்பு தெய்வம், எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வம், எங்களுக்கு வாழ்வு தந்த தெய்வம், அவரை நேசிக்கும்படியாக விரும்பி இருக்கிறார். நேசிப்பான், என்னுடைய பிள்ளை என்னை நேசிப்பான், என்னை அறிந்து கொள்வான், புரிந்து கொள்வான். நாங்கள் ஆலயத்துக்கு தினமும் போய் 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 வருவதால் நாங்கள் அதால் பெரிய நாங்கள் ஒன்றும் பெரிய நல்ல காரியம்தான். ஆனால் அவரை புரிந்து கொள்ள வேண்டுமே, அவரை அறிந்து கொள்ள வேண்டுமே, அவரை நேசிக்க வேண்டுமே. ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்ற சத்தியம், சத்தியமாகி அவருடைய வசனம் அவருடைய இதயத்திலே இடம் பிடிப்பதற்கான திறவுகோல், அங்கு அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன், இதயம் கொடுக்கிற இலக்கணம் அவர் கொடுக்கிறார். ஒருவன் என் கற்பனைகளை, ஒருவன் என் மேல் அன்னில் என் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். இட்ஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் எ டெஃபினிஷன். அவன் கை கொள்ளணும் என்று சொல்வது, ஆண்டவர்கள் அன்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் கற்பனைகளை கை கொண்டே ஆக வேண்டும். நோ சாய்ஸ். ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள்
ஆண்டவர் அன்பாக இருக்கிறதுக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், வார்த்தைகளை படிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். தாவீது சொன்னது போல, சங்கீதம் 119 அதிகாரத்திலே சொன்னது போல, அவருடைய வசனத்தை என் இதயத்தில் வைத்து வைத்துள்ளேன். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, I laid up his words. ஒரு அஸ்திபாரமா ஆழத்திலே உள்ளத்திலே அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்களும் அப்படி வார்த்தைகளை நாங்கள் என்னுடைய வார்த்தைகளை உள்ளத்திலே வைக்கும் பொழுது தேவனை நேசிக்கிற ஜனங்களாக மாறுவோம், அவரை அன்பு கூறுகிற ஜனங்களாக மாறுவோம். அல்லேலூயா. அப்படி நாங்கள் அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளும் பொழுது தேவன் எங்கள் மீது அன்பு, பிதா எங்கள் மீது அன்பு கூறுபவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்றது போல, அவரும் பிதாவும் இயேசுவும் ஆவியானவரும் எங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் செய்கிறவர்களாக மாறுவார்கள். எங்களுடைய இருதயம் அவருடைய வீடாக மாறும். மூன்றாவதாக, அவரை நாங்கள் நேசித்து அன்பு கூறும் பொழுது, அவர் மீது பிதா எங்கள் மீது நேசம் வைக்கும் பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சங்கீதம் 119 அதிகாரம் 1 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வசனத்தை அன்பு கூறுகிறவர்கள், உத்தமமாய் அவருடைய வசனத்தின் மீது நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களே நாங்கள் நேசம் வைக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே பிரியம் வைக்க வேண்டும். உத்தம மார்க்கத்தார் கர்த்தருடைய வசனத்தின்படி பிரியமாக உத்தமமாய் நடக்கிற மார்க்கத்தார் என்று ஒரு வரவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவருக்கு ஒரு வரவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பல்லு பிள்ளைகளுக்கு உத்தம மார்க்கத்தார் யாரு? அவருடைய வசனத்தை கடைபிடிக்கிறவர். ஆவி பிரியமானவர்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்குள்ளாக போகும் பொழுது, அந்த வார்த்தையிலே நாங்கள் பிரியமாயிருக்கும் பொழுது கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு வரும் பொழுது பாருங்க, இயேசு எங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டார் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். பிதாவும் இயேசு எங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்ய தொடங்குவார். நீங்கள் மற்றவர்களை நோக்கி, மற்ற ஊழியக்காரர்களை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படும். பிரச்சனைகள் அங்கு இயேசு வரும்பொழுது பிரச்சனைகள் தானாகவே போகும். வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்று சொன்னால் இயேசு, நாங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசு எங்களை நேசிக்கிறார், நேசிக்க வேண்டும். ஆனால் இயேசு எப்பொழுதும் எங்களை நேசித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நாங்கள் இயேசுவை நேசிக்கும் பொழுதுதான் அங்கு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படி மாற்றங்கள், இயேசுவை நேசிக்க துவங்குவது எப்படி? இதனுடைய வார்த்தைகளை நாங்கள் அங்கு அஸ்திபாரமாக கொள்ள வேண்டும் தான். இயேசு சொன்னார், கண்மணையிலே கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படாது. பெரும் காற்று வரும், புயல் வரும், என்ன காரியம் வந்தாலும் அங்கு கண்மணையிலே கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். எப்படி கண்மணையில் கட்டப்படுற வீடு? உங்களுடைய இருதயமாகிய வீடு. அது கண்மணையாகிய இயேசு கிறிஸ்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் வீடாக மாற வேண்டும். அவர் உள்ளத்திலே வந்து அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய இதயத்திலே இருக்கும் பொழுதுதான், அந்த இயேசுவுடைய இதயத்திலே இருக்கும் பொழுதுதான், அவர் உள்ளத்திலே இருக்கும் பொழுதுதான், ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருக்கும் பொழுதுதான், பிதாவாகிய ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நீங்கள் அங்கு கண்மலையிலே கட்டப்பட்ட மனிதர்களாக மாற முடியும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வர்ற போராட்டங்கள், அப்பொழுதுதான் வர்ற வியாதிகள், உங்களுக்கு வர்ற நெருக்கங்கள், அந்த நெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்குறவராக மாறுவார். என் பிலனாகிய கர்த்தாவே உங்கள் தாவீது சொன்னார், என் பிலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, கேட்கிற ஆண்டவராக மாறுவார், அவர்களுடைய நம்பிக்கையாக மாறுவார், என்னுடைய இரட்சணியமாக மாறுவார்.
எங்களுடைய அரணாக மாறுவார், எங்களுடைய கோட்டையாக மாறுவார், எங்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார். எப்பொழுது? இயேசு எங்களுக்குள்ளாக வரும் பொழுது, கண்மலையாகிய கிறிஸ்து கண்மலையாக எங்களுடைய உள்ளத்திலே மாறும் பொழுது. இருதயமாகிய சொன்னார் பழைய ஏற்பாட்டிலே, அங்கு கடினமான இருதயம் இருந்தது என்று சொல்லி. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டிலே இதனுடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகிறபடினாலே, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக வர்றபடினாலே, அந்த வார்த்தைகள் தேவ சத்தியமாகிய வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அதிசயங்களை செய்யக்கூடிய வார்த்தைகள், அற்புதங்களை செய்யக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக வரும் பொழுது அங்குள்ள இருதயங்கள் மாற்றப்படும், எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படும், எங்களுடைய சிந்தைகள் மாற்றப்படும். எப்போது கிறிஸ்துவின் சிந்தையாக மாற முடியும்? கிறிஸ்து எங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவளாக மாற முடியும். எங்களுக்குள்ளாக இருப்பது மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தையாகத்தான் நாங்கள் அங்கு இருக்கிறோம். இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் வரையும் அவருடைய சிந்தை மாம்ச சிந்தையாகத்தான் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கூட இயேசு எங்களுக்குடைய உள்ளத்திலே வராவிட்டால், இயேசுவின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விதைக்கப்படாவிட்டால், நாங்கள் அதே மாம்ச சிந்தையோடு தான் இருப்போம். எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சிந்தைகள் யாவும் உலக பிரகாரமாகத்தான் இருக்கும். நாங்கள் பார்க்கிற பார்வைகள், நாங்கள் சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாம் உலக பிரகாரமாக தான் இருக்கும். எப்பொழுது மாற்றம் வரும்? இதனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக வரும் பொழுது. எப்பொழுது நாங்கள் நேசிக்கிறவர்களாக மாறுவோம்? இயேசு எங்களுக்குள்ளாய் வரும் பொழுது. ஆகவே பிரியமானவர், கர்த்தருக்கு நாங்கள் முழுமையாக ஆண்டவரை நாங்கள் நேசிக்கணும் என்று சொன்னார். அவரை நாங்கள் பிதாவை நாங்கள் கணம் பண்ணணும் என்று சொன்னார். அவரை முழு இதயத்தோடு ஆராதனை செய்யும் பொழுது, ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தாவீது எப்பொழுதும் இதனுடைய வார்த்தைகளுக்கு முதலிடத்தை கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்ததுக்கு காரணம் அவர் தேவனுடைய வார்த்தைகள் அவருக்கு உள்ளாக இருந்தது. கோலியாத் எதிராக வந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இருந்தபடினாலே அந்த வார்த்தைகள் அவருக்கு பலத்தை கொடுத்தது, அந்த வார்த்தைகள் ஜெயத்தை கொடுத்தது. அதே போல பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இயேசுவை நீங்கள் முழுமையாக நேசிக்க விரும்புகிறோரு, சகோதரனாக சகோதரியாக இருக்க விரும்பினால், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானியுங்கள், வார்த்தைகளை இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்கள் வரும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத நாட்கள் வரும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எவ்வளவு நேரமாக தன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம்? எவ்வளவு விதமாக அந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம்? கேட்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக பேர் ஆலயத்துக்கு போகிறார்கள், சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்ல, ஊழியக்காரருடைய உறுத்து பிரசிக்கும் பொழுது வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அவைகளை உள்வாங்குகிறவர்களாக எங்களை நாங்களே தயார்படுத்துவர்களாக மாற வேண்டும். அந்த அருமையான பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, எசையா ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு.
இந்த முழு உள்ளத்தோடு நாங்கள் இயேசுவை ஆராதிக்க விரும்ப வேண்டும் என்று சொன்னார். அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக வர வேண்டும். இன்றைக்கு அநேகம் பேர் இயேசுவை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் எப்படி அறிவது என்று தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இயேசு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். சங்கீதம் 119 அந்த முதலாம் வசனத்தில் நான் சொன்ன பிரகாரம், Those who walk in the law of God, they will be blessed. தேவனுடைய வார்த்தையிலேயே நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆவியங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஏனோ தானோ என்று நாங்கள் ஜீவிக்காமல், பேர் கிறிஸ்தவர்களாக ஜீவிக்காமல், பேர் கிறிஸ்தவர்களாக ஆலயத்துக்கு போறவர்களாக இருக்காமல், கர்த்தர் மீது அன்பு வைக்கிற ஜனங்களாக, நேசிக்கிறவர்கள், அவனுடைய சத்தியமான வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே வைத்து வைக்கிற ஜனங்களாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே வந்து வாசம் செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வல்லமையினால் இடை கட்டுவாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, முதன்மை வரும்படியாக நீர் கிருபை கொடுத்தீரே. இந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மாறாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ராஜாவே, நீர் எங்களுக்கு ஒரு மாபெரிய சத்தியத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவனின் வார்த்தைகளை கை கொள்வான் என்று சொன்ன பிறகார் ஆண்டவரே, நாங்கள் மீது அன்பு வைக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களாக, இன்னும் அதிகமாய் மீது பிரியம் வைக்கிறவர்களாக மாறும்படியாக எங்கள் அன்பு ஆவியானவர் இரங்களை இடை கட்டுறபடினால் உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் நீங்க எங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் செய்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற, உம்முடைய அபிஷேகத்திலே நிறைய, உம்முடைய ஆண்டவரே கிருபையிலே வளர, எங்கள் அன்பு தெய்வமாய நீங்க உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்றபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் ஒருவனுக்குள்ளாக கடந்து சென்ற பொழுது வியாதிகள் நீங்கியது, நோய்கள் நீங்கியது. உம்முடைய வார்த்தைகள் ஒருவனுக்குள்ளாக கடந்து சென்ற பொழுது பிசாசினுடைய பிடிகள் இருந்து விடுவிக்கப்பட்டது போல, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து சென்றபடினால் நன்றி. அவளுடைய உள்ளும் புறமாக ஆவிக்குள்ளாக சர்வத்துக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே, பலவீனங்கள் கட்டுக்கள் நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. உமக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய், உமக்குள்ளாய் பலப்பட்ட ஜனங்களாய், உமக்குள்ளாய் உமக்காக சாட்சியாக வாழ்கிற ஜனங்களாக உம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறபடினால் நன்றி ராஜா, நன்றி. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் இதை குறித்து மேலதிக விரும்பினால் அல்லது நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இந்த திரையிலே செல்கிற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இன்னுமதியமாக உங்களோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.